ಇತಿ ನಮುತ್ವಪುಂಡವಂತಂ ಸ್ರಜಗತ್ಪುಣ್ಯಫಲಂ ಸ್ರದಂಡಹಸ್ತಂ ಶರಣಾಗತ ಸ್ವಾಪ್ತವಾಹಮೀಡೇ ಶಿಖಯಾ ಶೇಖರಿಣಂ ಪತಿಂ ಯತೀನಾಂ ಅಸ್ಮದ್ಗುರುಪರಂಪರಾಯೈ ನಮಃ. நேத்தி நாலு சூத்திரங்கள் வரையும் சேர்த்தோம். தஹராதிகரணத்துல பூதாகாசம் தான் தஹராகாசம் அப்படின்னு ஆக்ஷேபம் வரைச்சு அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் நாலு சூத்திரங்கள் தஹர உத்தரேபியாபியாம் ததா திருஷ்டம் லிங்கஞ்ச திருதே சமயம் நோசியாஸ்மின்னு பலத்தே பிரசித்தேஸ் அப்படின்னுட்டு நாலு சூத்திரங்கள். அதனால பூதாகாச பட்சமானது கண்டிக்கப்பட்டது. இனி மேல ஆரம்பிக்கிறார். ஏன் சரி பூதாகாசம் இருக்கட்டும், அதாவது அது வந்து அச்சேதனம், அதனால அது ஜெகத்காரணமா இருக்க முடியாது, அது உபாசியமா இருக்க முடியாது, சர்வ குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்க முடியாது, அதனால அதெல்லாம் கண்ணை முன்னிட்டீங்க ஒத்துக்கும். ஆனால் ஒரு ஜீவன் இருந்துட்டு போட்டுமே, ஏன்னா பிரத்யேகாத்மாவான ஜீவன் கூட தகராகாசத்துல படிக்கப்பட்டிருக்கான் தகராகாசமாக. ஏன்னா ஏஷ ஆத்மா அபகத பாப்பான் இருக்கு, அந்த மாதிரி ஏ ஆத்மா அபகத பாப்பான் இருக்கு, ரெண்டும் எட்டு குணங்களோடு கூடதான் இருக்குது. அதனால ஜீவாத்மாவே தகராகாசன் அப்படின்னு இருக்கட்டுமே அப்படின்னு இப்ப ஆக்ஷேபம் வருது. அதற்கு வராதுன்னு பதில் சாதிக்கும். அது ரெண்டு மூணு சூத்திரங்கள்னால சொல்லி அப்புறம் இந்த அதிகரணத்தை தலை கட்ட போற மொத்தம் மீதி ஆறு சூத்திரங்கள் இங்க இருக்கு. அதுல என்ன அப்படின்னாக்க, ஆகாசம் வந்து பூதாகாசமானது இருக்காதுன்னு சொன்னாலும் ஏழா சம்பிரதாதா அஸ்மா சரீரா சமஸ்தாய பரஞ்சோதிரபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதேன்னு இருக்கொல்லியோ, அந்த மாதிரி இந்த வாக்கியங்கள்னாலையும் ஏக ஆத்மேதி ஹோபாச்சு ஆத்மான் தான் இருக்கு, பரமாத்மான் இருக்காங்க, அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்ம அப்படின்ட்டு இருக்கு. இந்த பிரம்ம சப்தமானது எல்லாத்தையும் சொல்லும், பரமாத்மாவை சொல்லும், ஜீவாத்மாவை சொல்லும், பிரகிருதியை சொல்லும், அத மாதிரி வேதத்தை சொல்லும், போக்கிய வஸ்துக்களை சொல்லும். ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருக்கணும்னு தெரியாது. என்ன சார் சுவாமி ஒரு முறை சாதிச்சார் சபையில ஆண்டவன திருநக்ஷத்திரம் அப்போ எல்லாம் பிரம்மமயமா இருக்கு. என்னுடைய ஆச்சாரியர் ஸ்ரீமத் ரகசத்ரேதாரம் பகவத் விடயம் கீதா பாஷ்யம் இது மூணும் அந்த சுவாமி கிட்டதான் அடி எனக்கு உபதேசம் எல்லாம் ஆச்சு. அந்த மகான் சாதிச்சார் எல்லாம் இங்க பிரம்மமயமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், பரமாத்மா ஆராத்தியனா எழுந்துள்ளிருக்கான், அவன் பிரம்மம் பரபிரம்மம், வேத கோஷம், பிரபந்த கோஷம், பாகவத கோஷம், பிராமண கோஷம், போக்கியமான வஸ்துக்கள் காதுக்கு கண்ணுக்கு பெருமாளை சேவிக்கிறதோ பாகவதால சேவிக்கிறதோ எல்லாமே பிரம்மமயம் அப்படின்னு சொல்லிச்சு. அது மாதிரி நாக்குக்கு, அதனால பிரம்ம சப்தம் எல்லாத்தையும் சொல்லும். அதனால ஆத்மான் இருக்கு, அது ஜீவாத்மாவுக்கு கூட ஆத்ம சப்தம் உண்டு. அந்த மாதிரி அமிர்தம்னு இருக்குது, இந்த ஜீவாத்மாவுக்கு அமிர்தம் உண்டாச்சு. அவன் முக்தன் ஆயிட்டான்னாக்க அவன அமிர்தனா ஆயிடுறானோ இல்லையோ, அவன் அமிர்தனா ஆயிடுறான். அபயம் பயம் இல்லாதவனும் ஆயிடுறோம். சம்சார சம்பந்தம் இருக்கிறது பயம் இருக்கு, ஆனால் இப்ப அப்படி இல்லை. முக்தி திசையில நிம்மதியா இருக்கான். அதனால கர்ம சம்பந்தோடு விடுபட்டு போயிடுறது. கர்ம சம்பந்தம் விடுபட்டு போயிடுத்துனாக்க அவனுக்கு எல்லாம் நல்லது கிடைக்கிறது. அதனால அபயமா இருக்கான், பயம் இல்லாத. ஏதோ பிரம்ம பிரம்ம சப்தம் அவங்ககிட்டயும் அண்மைக்கும். இதம் பிரம்ம ஆயாதி அப்படின்னு உதாரிக்கிறார் அப்பைய தீக்ஷிதர் ஒரு இடத்துல. ஏன் அப்படின்னா அந்த பிரம்ம சப்தத்துக்கு ஜீவன் கிட்ட கூட உண்டு, அதனால இவனே இருக்கட்டுமே. ஹதய புண்டரீ கவர்த்தி அந்த ஜீவா அது தகர ஆகாசன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதுல தகராகாசமும் பூத ஆகாசமும் வர முடியாது. ஏன்னாக்க அபமான உண்மைய பாவம்னு சொன்னோம். இந்த லோகத்துல பாக்குற ஆகாசம் எவ்வளவு பெருசா இருக்குதோ
அந்த மாதிரி இந்த தகராகாசம் கூட வியாபிச்சிருக்கான் அப்படின்னுட்டு உபமான உபமேய பாவம் இருக்கு. அதனால தகராகாசமும் பூதாகாசமும் ஒன்னா இருக்க முடியாது. அந்த மாதிரி அனுபபத்தி பொருத்தமின்மை அப்படிங்கிறது ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் தகராகாசனுக்கும் கிடையாது. ஜீவாத்மா தான் தகராகாசம். ஏன்னா ஆத்மான் இருக்குது, அமிர்தம்னு இருக்குது, அபயம்னு இருக்குது, பிரம்மான் இருக்குது, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கவே இவன் வந்து ஜீவாத்மா தான் இந்த இடத்துல தகராகாசனா இருக்கட்டுமே. அதனால பிரத்யேகாத்மாவே இருந்துட்டு போட்டோம். சரி, ஆகாசத்து தகர ஆகாசம் இருக்குது. ஆகாசம்ன்றது பரமாத்மாவுக்கு எப்படி வேணாலும் ஏன்னா வியாபிச்சிருக்குது, சர்வ வியாபி, அதனால சொல்ல முடியும். ஜீவனுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க சொல்ல முடியும். ஏன்னா ஆகாசம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிருக்க. அதனால ஜீவன் கூட பிரகாசிக்கிறானே, அவனுடைய சுரூபம் இருக்கே ஜீவ ஜீவாத்ம சுரூபம், அது சுயம் பிரகாசம். அந்த பிரத்யக்துவம் அகந்த்வம் இதெல்லாம் இருக்கே அதெல்லாம் சுயம் பிரகாசம். அவனுடைய தர்மபூத ஞானம் இருக்கே அதுவும் சுயம் பிரகாசம். எல்லாம் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதனால ஆகாசத்துக்கு பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால அவனே இருந்துட்டு போயிடலாம். ஆக தகராகாசம் யார் அப்படின்னா ஜீவாத்மாவாகவே இருக்கட்டும். ஜீவாத்மாவுக்கு தான் இதெல்லாம் வரும். ஆத்மசப்தம், அபயசப்தம், அமிர்தசப்தம், பிரம்மசப்தம், அந்த மாதிரி ஆகாசப்தம் எல்லாம் அவனுக்கு அன்வைக்கும். அதனால ஜீவனே இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபம் வரும். அதற்கு சமாதானம் இந்த சூத்திரம் அசம்பவாத். அசம்பவா அசம்பவம் அப்படின்னாக்கா இந்த ஏழா ஆத்மா அபகதபாத்மா விஜரோபத்தியு விசோகா விசிகித்சா அபிபாசா சத்யாவா சத்யசங்கல்பா அப்படின்னு அஷ்ட குணங்கள், எட்டு குணங்கள். இந்த எட்டு குணங்களை உடைத்தது பிரம்மம் அப்படின்னு சொல்லிருக்கு. இது ஜீவாத்மாவுக்கு வராதே, ஜீவாத்மாவுக்கு இது சம்பவிக்காது. நிருபாதிகமாக எட்டு குணங்கள் அவனுக்கு சம்பவிக்காது. ஏன்னா இந்த எட்டு குணங்களும் பரமாத்மாவுடைய விசேடமையை தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு வரவே வராது. அதனால இந்த இடத்துல ஜீவாத்மா இல்லை, தகராகாசன் பரமாத்மா தான் அப்படின்னு நீங்க சாய்க்கிறார். இப்போ தீபம் ஸ்ரீசுக்தியை சேவிக்கலாம். இதர பராமர்ஷா செய்து அசம்பவாத் பரமாத்மனஹ இதனஹ. இதரன்ன வேறுபட்டவன், பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன். இதரன் அந்நியன் இன்னொருத்தன். யார் அவன்? ஜீவன். அவன்தான் அத ஏழ சம்பிரதாத அஸ்மாத் சரீராசமுத்தாய அப்படின்னு இருக்கு. அதனால ஜீவன் தான் இங்க பராமர்சிக்கப்படுகிறான். அந்த மாதிரி அமிர்தம் அபயம் அதெல்லாம் கூட வாக்கியங்கள் தான். ஜீவன் தான் இங்க பராமர்சிக்கப்படுகிறான். பராமர்சிக்கப்படுகிறான்னாக்கா அவன் தான் இங்க சொல்லப்பட்டான், ஞாபகப்படுத்தப்படலாம். சயேவ தகராகாச இருச்சே, அவனே தகராகாசனாக இருக்கட்டும் என்று சொன்னா அது தப்பு. என்னக்கா பூர்வோக்தானாம் குணானாம் தஸ்மின் அசம்பவா. முன்னாடி சொல்லப்பட்ட குணங்கள் ஏழு ஆத்மா அபகதபாத்மா ஜிரோகத்தியோ அதெல்லாம் சொன்னமே, அந்த குணங்கள்லாம் ஜீவாத்மாவுக்கு சம்பவிக்காது, பரமாத்மாவுக்கு தான் அதெல்லாம் சம்பவிக்கும். பரமாத்மாவுக்கே சம்பவிக்கிறதுனால தகராகாசன் பரமாத்மா தான். ஏன்னா அங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு தஸ்மின் காமா சமாஹிதா. அந்த தகராகாசத்துல காமங்கள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு. ஏதோ அது அந்த காமங்கள் எதுன்னா ஏகாத்மா அபகத பாத்மான்னு எட்டு குணங்களை சொல்லிட்டு போயிருக்கு. அதெல்லாம் பரமாத்மாவுக்கு மாத்திரம்தான் அன்வைக்கும், ஜீவாத்மாவுக்கு வராதே. அதனால தகராகாசன் பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சாதிச்ச. அதன் பேர்ல இந்த அதிகாரத்துல ஆறாவது சூத்திரம் பெரிய ஆக்ஷேபம். உத்தராச்சே ஆவிர்பூதஸ்வரூபஸ்து. இதுவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஒரு பட்சி ஆக்ஷேபிக்கிறான்.
தகன வித்யை அப்படிங்கிறது வேற. அந்த தகன வித்யை முடிஞ்ச உடனேயே பிரத்யேகாத்ம வித்யா ஆரம்பிக்கப்படுறது. அந்த பிரத்யேகாத்ம வித்தியில அதான் ஜீவாத்ம விஷயகமான வித்தியை அது ஆரம்பிக்கும். அதுல ஏ ஆத்மா அபகத பாத்மா விஜரோ மிருத்யு சோகான்னா எட்டு குணங்கள் சொல்லப்படும். அது ஜீவனுக்குத்தான் அந்த குணங்கள் உண்டுன்னுட்டு சித்தாந்தத்திலையும் அங்கீகரிக்கும். பூர்வபக்ஷியும் அதை ஒத்துக்கிறான், சித்தாந்தையும் ஒத்துக்கிறான், பூர்வபக்ஷியும் ஒத்துக்கிறான்னாக்க ரெண்டு பேருமே இந்த ஜீவாத்மாவுக்கு எட்டு குணங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். ஏன்னா சிதாமகரான பிரஜாபதி சதமுக பிரம்மா இந்திரனுக்கு உபதேசிக்கிறார், இந்த எட்டு குணங்களும் உபதேசிக்கிறார். ஏ ஆத்மான்னு ஆரம்பிக்கணும், இதான் புரிஞ்சுக்கணும். ஏஷ ஆத்மான்னு ஆரம்பிச்சதுன்னா அது பரமாத்மா விஷயம், ஏக ஆத்மா அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா ஜீவாத்மா விஷயம்னு சுத்தம். இங்க பிரஜாபதியானவர் இவனுக்கு இந்திரனுக்கு உபதேசிக்கிட்டே இந்த வாக்கியத்தை சொல்றார். ஏ ஆத்மா அபகதாத்மா வஜ்ரோ மிருத்யோ விஷோகா அதிகத்தா அபிபாதா சத்தியகாமா சத்திய சங்கல்ப அப்படின்னு சொல்லிட்டு சா அன்வேஷ்டவியா. அவன் என்ன பண்ணணும்னா இது பண்ணணும், அவனை உபாசிக்கணும், அவனை உபாசிக்கணும். அந்த மாதிரி விஜிஜாசித்தவியாக அவனை தெரிஞ்சுக்கணும், அவனை உபாசிக்கணும். அப்புறம் அது அது மாதிரி பண்ணினா என்ன ஆகும், சர்வாம்ச லோகான் ஆப்னோதி சர்வாம்ச காமான் அப்படின்னா இருக்கு. இது அந்த அன்னைக்கே சேவிச்சோம் இதை. ஆக இங்க யா ஆத்மான்னு ஆரம்பிச்சு எட்டு குணங்களோட கூடின பிரத்யேகாத்ம சுரூபத்தை சொல்லி அந்த ஆத்மாவானவன் அவனுடைய கல்யாண குணங்களானவை எட்டு குணங்கள் இவைகள்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும், உபாசிக்கப்பட வேண்டும். அப்படி உபாசிச்சாக்க அனைத்து காமங்களையும் அடைந்துடுவான், அனைத்து கல்யாண குணங்களையும் அடைந்துடுவான் அப்படின்னா இருக்கே. அதனால ஜீவாத்மா தான் இங்க சொல்ல முடியும். ஏன்னா அவன் வந்து சேவிக்கிறான், இந்த சதுர்முக பிரம்மா வந்து இந்திரன் போய் சேவிக்கிறான், சேவிச்சு வரிசையா ஜீவாத்மாவை தான் சொல்றார் இந்திரனுக்கு. முழிச்சென்று ஜாகிரத அவஸ்தா முழிச்சென்று சொப்ன அவஸ்தையில சுஷுப்தி அவஸ்தையில எல்லா வரிசையும் சொல்லிட்டு இருக்கார் அவர். அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இந்த இடத்துல ஏன் ஆத்மா அபகத ஆத்மான்னு ஆரம்பிச்சு ஜீவாத்ம சுரூபத்தை தான் சொல்றிருக்க. அதனால நீ என்ன சொன்ன போன சூத்திரத்துல எட்டு குணங்கள், அந்த எட்டு குணங்கள் பரமாத்மாவுக்கு தான் வரும், ஜீவாத்மாவுக்கு சம்பவிக்காது. அதனால ஜீவாத்மா இல்லைன்னு சொன்னோம். ஆனா இப்ப என்ன இருக்கு, பிரஜாபதியே இந்திரனுக்கு எட்டு குணங்கள் இருக்கு அப்படின்னு உபதேசிச்சுட்டு, அதனால எட்டு குணங்கள் இருக்கிறதுனால அந்த எட்டு குணங்களையும் ஜீவாத்மாவுக்கு அன்வயிக்கிறதுன்றதுனால அவனையும் உபாசிக்கப்பட வேணும்னு சொல்றது, அந்த குணங்களை அவன் அடைவான்னு சொல்றிருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான் சொல்ல அது வந்து வரிசையா சொல்ற அங்க அழகா இருக்கும். அந்த வாக்கியங்கள்லாம் எல்லாம் இதுவா எடுத்தது. இப்படிலாம் சொன்னதுனால ஜீவாத்மா தான் இங்க இருக்கான் அப்படின்னு சொன்னா அது தப்பு, ஜீவாத்மா இல்லை. ஏன்னா ஆவிர்பூத சுரூபஸ்து, ஆவிர்பூதம் இன்னி பர்யந்தம் நம்ம சம்சாரத்தை செய்யறதான் மாற்றி முழிக்கிறோம். நமக்கு கர்மான்றது நம்மளை படுத்தி எடுக்கிறது, கர்மான்றது படுத்தி எடுக்கவே நாம நம்மளுடைய சுரூபத்தையே தெரிஞ்சுக்காம உட்கார்ந்துருக்கோம். நாம எவ்வளவு உசந்தவர்கள், எப்பேற்பட்ட குணங்கள் நமக்கு இருக்கு, நம்ம சுரூபம் எப்படிப்பட்டது, அறியா காலத்து அறியா காலத்துள்ளே அறிமிக்க நன்றினைத்து அறியாமை வஞ்சித்தாய் அப்படிங்கிறார். சில மகான்களுக்கு ஒண்டிதான் அது கிடைக்கிறது. ஒன்னும் தெரியாத காலத்துல கூட பெருமாள் நம்ம உள்ள புகுந்து நமக்கு அனுகிரகிக்கிற, அதெல்லாம் கருவளைய திருவுடையவர்களுக்கு உண்டிதான் வரும், எல்லாருக்கும் வரவே வராது. காரணம் நம்மளுடைய கர்மாக்கள் இருக்கோ அவைகள்லாம் சத்துவ குணத்தை மறைச்சு விட்டுரும், ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் அதிகரிச்சு விட்டுரும்.
அந்த ரஜோகுணமும் தமோ குணமும் தான் நம்மளை நல்ல வழியில போக விடாம அல்பமான விஷயங்கள்லாம் நம்மளை பிரவர்த்திச்சு விட்டு அப்படி பிரவர்த்திச்சு விட்டதுன்னாக்க நாமும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் நம்மளை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்மளையே தெரிஞ்சுக்காதவா பெருமாள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? முடியாது. அதனால நாம அல்லாடின்னு இருக்கோம். ஆனால் அதன் பிறகுதான் இந்த உபாசனெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு நல்ல இது வருது, நல்ல இது நல்ல சுரூபம் கிடைக்கிறது. எது நமக்கு ஆவிர்பூதமா இருக்கணுமோ, அதாவது எட்டு குணங்களோடு நமக்கு இருக்கணுமோ இல்லையோ, அது வருது. அது இருக்கு, ஆனா மறைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து விஷ்ணு தர்மத்துல சொல்ற வாக்கியம் எதை அனுக்கிறியதே ஜோஸ்னா மனப்பிரக்ஷாலனான் மனே தோஷ பிரகானான் ஞானம் ஆத்மன கிரியதே ததா யதோதபான கரணாத் கிரியதே நஜதாம்பரம் ததேவ நீயதே விக்தி அசத சம்பவ குதா ததாய குணத்வம்ச அவபோத்வம்சாத் அவபோதாதயோ குணா பிரகாஷ்யந்தே நஜாயந்தே நித்யா ஏவாத்மனோஹிதே. ஒரு ரத்னம் இருக்கு, அந்த ரத்னத்துல வந்து அழுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம். ரத்தனத்துல அழுக்கு இருந்ததுன்னாக்க அந்த அழுக்க வந்து துடைச்சு விடுறோம், அலம்பிடுறோம், சுத்தம் பண்ணிடுறோம், அழுக்கெல்லாம் தள்ளிடுறோம். அப்போ ரத்தனத்தினுடைய பிரகாசம் தானா பிரகாசி இருக்கு. நம்ம ரத்தனத்துல பிரகாசத்தை கொண்டே வரல, அங்க சொதகா இருக்கு. சொதகா அதுல பிரகாசம் இருந்தாலும் நாம என்ன பண்றோம், அது மறைஞ்சி இருக்கிறது, அழுக்குனால மூடப்பட்டிருக்கு. அந்த அழுக்கெல்லாம் நம்ம அலம்பி எடுத்துடுறோம், துடைச்சி எடுத்துடுறோம், அப்போ தானா பிரகாசிக்கிறது. அந்த மாதிரிதான் நமக்கு எட்டு குணங்கள் சுதகா இருக்கு, ஆனால் கர்மாவனால மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைக்கப்பட்ட இந்த குணங்கள்லாம் உபாசனம் எல்லாம் பண்ணினோம்னாக்க இந்த புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா எல்லா கர்மாவும் தொலைகிறது. அதெல்லாம் போயிடுத்துனாக்க நமக்கு என்ன ஆகுறது, ஆத்மஸ்வரூபம் ஆவிர்பவிச்சுடுறது. ஆவிர்பவிச்சுடுத்துனாக்க நம்ம ஆனந்தமா அனுபவிக்கணும் பரமாத்மா. அதனால அதுதான் இங்க சொல்றவர் பிரஜாபதி இந்திரனுக்கு உபதேசிச்சார். ஏன் ஆத்மா பாத்மான்னு சொல்லிருக்க, எட்டு குணங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த எட்டு குணங்களும் யாருக்கு, முக்தாத்மாவுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. முக்தாத்மாவானவன் எட்டு குணங்களோடு கூடினவன் எப்போ ஆவிர்பாவம் வருது, சுரூபாவிர்பாவம் வருது. சுரூபாவிர்பாவம்ன்றது எப்போ வரும், கர்மாக்கள்லாம் போயிடணும். கர்மாக்கள்லாம் அழிஞ்சு எடுத்துனாக்க நமக்கு கர்ம விஷயத்துவம் போயிடும். தடை போயிடுத்துனாக்க சித்தோபாயனான எம்பெருமான் நமக்கு பரிபூர்ண அனுகிரகத்தோட கிருப பண்ணிவிடுவான். அப்படி பிரசாதம் பண்றதுனால தான் அத ஏயேடம் பிரசாதா அஸ்மா சரீரா சமத்தாய பரஞ்சோதி ரூபம் பற்றி சுவன ரூபேன அபினிஷ்பதிதேன் சம்பிரசாதத்தாங்க சொல்லப்படும். எம்பெருமானோட பிரசாதிக்கப்படுகிறான். எம்பெருமானால பிரசாதிக்கப்பட்டதுனால இவனுக்கு நல்ல கதி வருது, நல்ல இது வருது. அதனால அதுதான் முக்கியம், அதுதான் இங்க சொல்றது. அதனாலதான் ஆதிபூத சுரூபமா இருக்கிறதுனாலதான் இவனுக்கு இந்த யா ஆத்மா அபகர்பாத்மான்னுட்டு எட்டு குணங்கள் சொல்ற இந்திரன் கிட்ட உபதேசிக்கிச்ச பிரஜாபதியானவர் எட்டு குணங்களையும் அனுகிரகிக்கிற உபதேசிக்கிற. இது ஜீவாத்ம விஷயம்தான் இது. ஆனால் ஏஷ ஆத்மா அபகர் பாத்மான்றது அது பரமாத்ம விஷயம், இது ஒரு ஜீவாத்ம விஷயம். பரமாத்மாவுக்கு எப்பொழுதும் இருக்கு, இப்பதான் இருக்குது அப்ப இல்லை அப்படின்றது கிடையாது. அது நிருபாதிகமா ஒரு தோஷம் இல்லாம எட்டு குணங்களும் எப்பொழுதும் அவனுக்கு பிரகாசிச்சுருக்கு எம்பெருமான். ஆனால் நமக்கோ முக்தி தசையில தான் பிரகாசிக்கும். அதனால அந்த ஆதிபூத சுரூபம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து நீங்க சொன்ன மாதிரி எப்பொழுதும் பிரகாசிப்பது அல்ல. அதனால ஏஷாத்மாபத பாத்மான்னு சொல்லப்பட்ட தகராகாசத்தினுடைய குணங்கள் வேறு. பிரஜாபதி வாக்கியத்துல இந்திரனுக்கு பிரஜாபதி உபதேசிக்கிறாரு, அந்த எட்டு குணங்கள்ன்றது வேறு, அது ஜீவனுக்கு, அதுவும் முக்தி திசையில வரக்கூடிய எட்டு குணங்கள்.
அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இடத்துல ஜீவாத்மா சொல்லப்படல, அத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ தீபஸ்ரீ சூக்திய சேவிக்கலாம். உத்தராச்சே ஆவிர்பூத ஸ்வரூபஸ்து உத்தரா பிரஜாபதி வாக்கியாத் அப்படின்னு, முதல்ல தகர வித்யை, அப்புறம் பிரத்யேகாத்ம ஜீவாத்ம வித்யை, அதுலதான் இந்திரனுக்கு உபதேசிக்கிற பிரஜாபதி. அதனால அதுல பிரஜாபதி வாக்கியா அவகத பாப்பத்வாதி குணக்க ஜீவகா அவகமியதே. அவகத பாப்பத்துவமுதான எட்டு குணங்களை உடையவன் ஜீவன் என்றா என்றதாக அறியப்படுகிறது. இது சே என்ன சொன்னா தன்ன, அது தப்பு. ஏன் அப்படின்னா ஜாகரிதாதி அவஸ்தாபி அனாதிகால பிரவர்த்தாபி. நமக்கு இதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நமக்கு ஏன் முழிப்பு வருது, சொப்னம் வருது, அந்த மாதிரி மூர்ச்சை வருது, அந்த மாதிரி தூக்கம் வருது, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு, இந்த உடம்பு சம்பந்தமானது. அது உடம்பு சம்பந்தமா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி அத்தனை நிலைகளும் வருகிறது. உடம்புன்னு என்ன அர்த்தம், கர்மவசமான உடம்பு. இந்த கர்மாவனாலதான் அனாதிகாலமா தூங்குறோம். பாதனம் ரொம்ப அருங்காது, வேதனோர் பிராயம் நூறு மனுஷர் தான் புகுபரேடும் பாதியும் உறங்கி போகும் நின்றவ பதினைந்து ஆண்டு வேதை பாலகனதாகும் பிணிபசி முப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான குருளானே. திருமாலையில மூணாவது பாசுரம் ஞாபகம். அதுல சொல்லச்சே இதெல்லாம் சொல்றேன், நூறு வயசு நமக்கு, அதுல பாதியும் உறங்கி போகும். ஐம்பது வயசு தூங்கி போடுறோம், ஐம்பது வயசு அதான் ராத்திரிலாம் தூங்கிடுறோம் முடிஞ்சோ, அதனால பாதி தூங்கியாச்சு, மீதி இருக்கிறது அஞ்சு பத்து வருஷம் ஐம்பது வருஷம். அதுல என்னென்ன இருக்கு, அதுல வேதை பாலகன் அது அதுனாக்க இந்த காம விகாரங்கள்லாம். ஒரு இளைஞனா வாலிபனா மாறிட்டான்னு வச்சுக்கோங்கோ, இளைஞனா மாறிட்டாக்க அவனுக்கு காம விஷயங்கள்லாம் வருது, அதெல்லாம் அனுபவிச்சுண்டு நம்ம அல்லாடின்னு இருப்போம். அதனால வர்றது என்ன, பிணி பசி மூப்பு துன்பம். பிணி வியாதிகள் வருது, பசி வருது, எப்பொழுதும் சாப்பிட்டே இருக்கணும், அகோரமான பசி. இவ்வளவுதான் இல்லை, பேருக்குதான் சொல்றோம் சாப்பாட்டுல ஒண்டிதான் போரும் அப்படின்ற புத்தி வரும் அப்படின்னுட்டு சாப்பாட்டுல ஒண்டிதான் சொல்றோம்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அது கூட எப்போ சாப்பிடுற சமயத்துல போறோம்னு தோன்றது, பயிர் பிடித்தோ என்ன சாப்பிட முடியாது. ஆனா கொஞ்ச நாள் கேச்சு அரியனுடைய சுபாவம் எவ்வளவு நன்னா சாப்பிட்டாலும் சரி தூங்கி எழுந்துட்டேன்னா போறோம், எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த ஒரு எட்டு மாசமா நான் இப்பெல்லாம் எல்லாம் டயட்னால இருக்கு, டயட்டு எல்லாம் பத்தியம் தான், கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடணும், உப்பில்லாம சாப்பிடணும், எதுவும் அதிகமா சாப்பிடுறது கிடையாது. அதனால என்ன ஆயிடுதுன்னா அடிக்கடி பசிக்க ஆரம்பிச்சது, உடம்பு வியாதிகள் பசி பிணி பசி மூப்பு வயோதிகம். இதான் வந்துருத்த வயோதிகம், ஐம்பத்தெட்டுலாம் வயோதிகம்னு கேட்கக்கூடாது, நாற்பது வயசுலயே வயோதிகம் வந்துடுது. எல்லாருக்கும் சுகர் வருது, பிபி வருது, அது வருது, ஏதோ உடம்ப படுத்துறது மூப்பு. ஏன்னா ஜன்மதுக்கம் ஜரா துக்கம் அப்படின்னு சங்கராச்சர், ஜர வயசான தன்மை இருக்க மூப்புங்கிறது அது எப்பொழுதுமே துக்ககரம். வயசாயிட்டாக்கா இன்னொருத்தரையே அபேட்சிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, இன்னொருத்தரை சார்ந்து டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு கஷ்டம், அவன் எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கிறார். எங்கிட்ட பெரியவன்லாம் சொல்றா, ஐயோ என்ன பெருமாள் பகவான் இப்படி படுத்துறானே, இவ்வளவு வயசுல என்ன எதுக்கு வச்சுட்டு இருக்கான், எனக்கு உடம்பு முடியலையே, என்னை இருத்துன்னு போகக்கூடாதா பகவான் அப்படின்லாம் கஷ்டப்பட்டிருக்கா. ஏன்னா மூப்புன்றது அவ்வளவு கஷ்டம், பிணிப்பசி மூப்பு துன்பம், இந்த மூணுத்தாலே துன்பம் தான் வருது. பசியினால துன்பம், வியாதியினால துன்பம், வயோதிகத்தினால துன்பம், துன்பம் துன்பம் துன்பம். நேற்றுதான் கீதையில சொல்லிட்டு இருந்தேன், நாம சுகம்னு நினைக்கிறோமே லௌகிக சுகங்கள்லாம், வேதனையில சொன்ன சுகம் கூட இருக்கு, சொர்க்க சுகம்லாம் கூட சரி, அதெல்லாம் எப்படின்னா விஷமிஸ்ர மது போஜனம் அப்படிங்கிறத தேசிக்கணும்.
தேன் அவ்வளவு நன்னா இருக்கு. அந்த தேன்ல ஒரு சொட்டு விஷத்தை கலந்துட்டான் அவன், அப்பவும் திதி சிந்தா இருக்கும். ஆனா அது எவ்வளவு கெடுதல் அது. அத மாதிரிதான் இந்த லௌகிக சுகங்கள் எல்லாம். அதனால ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு திருமாலையில எப்படி நம்ம பெரியவாள்லாம் அனுபவிச்சு சொல்றா பாருங்கோ, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவாணித்து சூரியகள் நமக்கோசரம் சொல்ற அவளுக்கெல்லாம் எப்பொழுதும் எம்பெருமான் சிந்தனையே, அதனால அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எம்பெருமானையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னாக்க கஷ்டம் வராது. அதே நமக்கோசரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப கஷ்டம்தான் வரும். அதனாலதான் நமக்கு விழிப்பு வருது, ஜாகிரத தசா, சொப்பன தசா, சுஷுப்தி தசா, மூர்ச்ச தசை, இதெல்லாம் என்னது கர்மாதீனமான நிலைகள். கர்மா இல்லைன்னு எதுவுமே வராதே. சதா பசிந்து சூரியன் எப்பொழுதும் ஆனந்தமா சேவிச்சுட்டு இருக்கலாம் பெருமாள். அது இல்லையே நம்ம கோயிலுக்கு எல்லாம் போனோம்னாக்க பெருமாளையே சேவிக்கிறோம். அந்த ஒரு க்ஷணம் உள்ளதோட வந்தது கோயில் உள்ள வந்தது அதுதானே பெருமாள் சேவிக்கிறது தானே. சில பேர் பழக்கிறதுக்கும் வரா, ஆனா பொதுவா நம்ம சேவிக்கிறது பெருமாள் தான். அங்க பெருமாள் சேவிக்கிறோம், அத கோஷ்டியை சேவிக்கணும், ஆனந்தமா வேத கோஷத்தை கேட்கணும், பிரபந்த கோஷத்தை கேட்கணும், பக்தாருடைய நாம சங்கீர்த்தனத்தை கேட்கணும் அப்படின்லாம் வரும். அது முக்தி திசையில பூர்த்தியா கிடைக்கும். இங்க அப்படி இல்லையோ இல்லையோ. அதனால எல்லாமே என்னது அனாதிகாலமான புண்ணியபாபூர்வ கர்மாவனாலதான் வருது. அது சகிக்கிற ஜாகிரதாதி அவஸ்தாபிகி அனாதிகால பிரவருத்தாபிகி, அனாதிகாலத்தினால பிரவர்த்திக்கிறது. இது என்னது புண்ணியபாபரூப கர்ம மூலாபிகி. புண்ணியபாபரூப கர்மா இருக்குதே அதனால அதுதான் வேர் இருக்கு. அதுல இருந்துதான் நமக்கு இந்த மாதிரி சுழ்த்தியாதி அவஸ்தைகள்லாம் வருது. அதனால திரோஹித குணக்காக நம்முடைய எட்டு குணங்களும் மூடப்பட்டிருக்கு. புண்ணியபாபரூப கர்மாக்கள்னால இவர்கள் அனைத்து நமக்கு மூடப்பட்டிருக்கு. அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் இவன், பரபிரம்ம உபாச ஜனித தது உபசம்பத்தியா. அதுக்கப்புறம் நல்ல ஆச்சாரியர் அடைகிறான். நல்ல ஆச்சாரியரை அடைஞ்சாக்க இந்த ஆச்சாரியர் அடைகிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு நல்ல ஆச்சாரியர், எல்லா ஆச்சாரியாலும் நல்லவன் உத்தமமானவன், அவளை நமக்கு கிடைக்கிறது அவ சம்பந்தம், அதுதான் ஆச்சரியமானது. விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுகியம் எதிர்த்தா சுகிருதம் ததா விஷ்ணு அக்கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியந்த சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி ஹியாச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் வந்து உதாரிக்கிறார் ஸ்ரீமந்த ரசத்ரேதாரத்துல ஆரம்பத்துல. அதனால ஈஸ்வரனுடைய சௌஹார்த்தம் அவனுடைய அனுகிரகம் நிரந்தரன் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமேன்னு பகவான சொல்றார் திருமணி பெறான். அதனால பகவான் நமக்கு அனுகிரகிக்கணும் ஈஸ்வரத்துக்கு சௌஹார்த்தம். எதிர்த்தா சுகிருதம் நம்ம பண்ண புண்ணியங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அது பக்குவ தசை வரணும். பக்குவ தசை வந்தாதான் அடையும், நமக்கு அது கிடைக்கும். விஷ்ணோகோ கடாட்சம் பெருமானுடைய கருணை நம்ம வேர்ல படணும். அத்வேஷம் தேஷம் வரக்கூடாது யார்கிட்டே நமக்கு. ஆதிமுக்கியத்து சாப்திகை சாத்விகாரோட சேர்ந்துட்டு சத்சங்கன்ற பங்கம் சாதுக்களோட சேர்ந்து இருக்கு. சாத்விகமான குணத்தோட பிரகாசிக்கிறாள் மகான்கள் அவளோட சேர்ந்து இருக்கிறது. அது மாத்திரமா சம்பாஷணம் அவளோட பேசுறது, குட்டுப்பட்டாலும் மோதிரவர்களாலும் குட்டுப்பட வேண்டாம், மகான்களோட பேசுறது, மகான்கள் நமக்கு அனுகிரகிக்கிறது, இது அத்தனையும் தான் ஆச்சாரிய பிராப்தி ஏத்தவர். அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எவ்வளோ அடையங்களாம் கூட சரி சாமான்யமா இருந்தோம், பாடசாலில் வாசிச்சுட்டு வந்தோம், வாசுதேவ வாசிச்சார் என்ன பண்ணாரு நாவல் பாதுக்கு ஐஸ்வரம் பண்ணாரு அடையான. சுவாமிய சேவிச்சேன் 1985 ஜூன் மாசம் ஞாபகம், சுவாமிய சேவிச்சேன், சுவாமியினுடைய திருவடியை அடியேன் சேவிச்சேன், அடியேன் கண்ணு சுவாமியினுடைய திருவடியில் வளர்ந்தது. சுவாமியுடைய திருக்கண்கள் கடாட்சம் இருக்கு அடியேந்தர்ல பூர்ணமா விழுந்தது 85. 86 காலக்ஷேபம் ஆச்சு, அங்கேயே பதசார்ப்பணம் ஆச்சு. அதன் அவருடைய இதனாலதான் என்எஸ்ஆர் சுவாமியினுடைய சம்பந்தம், நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமியுடைய சம்பந்தம்,
வளையபேர சுவாமியுடைய சம்பந்தம் எல்லாம் கிடைச்சது. இப்படிப்பட்ட மகான்களுடைய சேர்க்கை தான் இனி பரிந்தோ அடியனை கொண்டு வந்து விட்டுருக்கு. இதெல்லாம் அதியா சொல்லல, சுவாமி தன்னுடைய சாட்சியா சொல்றேன். இன்னைக்கு பெரிய மகான்கள் தாசாச்சார சுவாமி, திருக்குழந்தை ஆண்டவன், ஐயாவிருத்த சுவாமி, என்ன சார் சுவாமி, உலக வரதாச்சாரிய சுவாமி, உலகப்பேர சுவாமி, ஸ்ரீமுட்டம் பெரியாண்டவன், அதன் பிறகு மகான்கள், இவ்வளவு மகான்கள், சாங்காச்சார்பி, அத்தனை பேருட்டையும் பரிபூர்ண அனுகிரகத்தை வாங்கிடணும். அவள அடையணும் வெய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அடையணுட்டு வசவப்பட்டிருக்கவே மாட்டேன் அடையன். அப்படியே பட்டிருந்தாலும் அதெல்லாம் அனுகிரகம்தான், நிகிரகமே கிடையாது. அந்த மாதிரி அனுகிரகம் தான் நம்மளெல்லாம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. இல்லாத போனா உங்களோட என்ன பேச வச்சிருக்குமா? எப்பேற்பட்ட உத்தமமான அதிகாரிகள் நீங்கள் எல்லாரும். உங்களோட என்ன பேச வச்சிருக்குனாக்க வேற என்ன வேணும் அடி எனக்கு? இதுதான் பாக்கியங்கிறது. உங்களை மாதிரி உத்தம மனுஷர் பாகவதார், அந்த பாகவதாரோட சேர்ந்து விட்டுருக்க அடியாக்க, அது ஆச்சாரியருடைய பரிபூர்ண கடாட்சம் தான். நிஜம்மா, நான் என்னமோ உங்களை அதியாக பேசுறேன்னா நினைக்க வேண்டாம், முகஸ்துதி எல்லாம் எனக்கு பண்ணவே தெரியாது. அதேதான் உண்மையை தான் பேசுறேன். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு பாகவத மனோபாவது உங்களுக்கு எல்லாம், எப்படி ஒரு பெருமாள் பக்தி, ஆச்சாரிய பக்தி, பாகவத பக்தி, இந்த மாதிரி ஸ்ரீசூக்திகள்ல பக்தி, நம்ம சன் மார்க்கத்துல சம்பிரதாயத்துல பக்தி, இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா வந்திருக்கு உங்களுக்கு எல்லாம். இதெல்லாம் காரணமே உங்களுடைய ஆச்சாரியருடைய பரிபூர்ண அனுகிரகம் தான். உங்களோட எனக்கு சங்கமம் கிடைச்சதுன்னாக்கா அதுவும் அந்த ஆச்சாரியருடைய பரிபூர்ண கிருபை தான். பெரிய மகான்களோட பழகிருக்கேன், உங்களை மாதிரி மகாத்மாக்களோடையும் பழகிறேன், அதெல்லாம் பாக்கியமான சென்றுதான் அதை சொல்றேன். பொதுவா நம்ம தெரிஞ்சுட்டோம் போறோம் அப்படின்னு சுவார்த்தமா இருந்து விடலாம். எத்தனையோ பேர் என்ன கேட்கிறா, இதை சொல்லு அதை சொல்லணும்னுட்டு, எல்லாருக்கும் அதை சொல்லலை, நிஜமா அதையும் சொல்லிடுறேன். காரணம் என்னன்னாக்க, அவளுடைய சுரூப சுபாவங்கள்லாம் பார்த்து தானே இருக்கும். அதனால நீ விலகி போறேன், அவள்லாம் சண்டை பள்ள இடம்ல விலகி போறேன். உங்களை மாதிரி இருப்பாள்லாம் சொல்லிச்சு மனசு ஆனந்தப்படுறது. அதனால ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா, அந்த ஆச்சாரியருடைய பிராப்தி, இந்த மாதிரி ஆறு சொல்ல சாதிக்கிறார்கள். அது இருந்தாத்தான் நம்மளால ஞானத்தையே சம்பாதிக்க முடியும். ஞானத்தை சம்பாதிச்சாதான் உபாதனத்தை, உபாயத்தை அனுட்டிக்க முடியும். உபாயத்தை அனுட்டிச்சாதான் எந்திரமானையும் அடைய முடியும். அதை சாதிக்கிற இங்க பரபிரம்ம உபாசன ஜனித்த, பரபிரம்மத்தை உபாசனம் பண்ணி அதிலிருந்து ஜனித்த உண்டான தது உபசம்பத்தியா, அந்த பரமாத்ம போய் பக்கத்துல போய் நம்ம சேர்ந்துடுறோம். பிரம்ம சம்வாத தன்யி பஞ்சங்கா ரோகணாந்தான் பஜதி பகுமதியும் பிரம்ம சம்வாத தன்யாங்கிறார் சாராவளிய சுவாமி. பரமாத்மா எழுந்துள்ளிருக்கானே, அவனுடைய பரியங்கத்துல போய் அவன் உட்காந்துக்கிறான். பெருமாள் தான் மடியில என்றொழு பண்றது, முக்தனை எப்பேற்பட்ட பக்தன் வந்திருக்கான்னு கேட்கிறான் பகவான். கோசி சத்ய அகமஸ்மி சத்யமஸ்மி அப்படின்லாம் அங்க பதில் சொல்றதாக கௌஷதி குமரர் சொல்றது. நீ யார்? நான் நான் தான். நான் என்ன அர்த்தம்? உன்னுடைய சரீரம் நான், உன்னை ஆத்மாவாக உடையவன் நான், அதனால நான் சத்தியமா இருக்கேன். நான் நீ தான் சத்தியம், ஒன்னால் நானும் சத்தியம், நான் விகாரரகிதனாக இருக்கேன். என்னுடைய உன்னுடைய கல்யாண குணங்கள் எப்படியோ அப்படி எனக்கும் அனுகிரகத்தினால கிடைச்சிருக்கு. அந்த மாதிரிலாம் சொல்ல போறான். அதனால உபசம்பத்தியா எப்பேர் விடாத கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. அடையன் அப்பப்ப நினைச்சுக்கிறேன், 8 மாசம் முன்னாடி அடைய எனக்கு இந்த உடம்பு வந்தது, அப்பயே விட்டுருந்தா நிஜமாவே நமக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா? எப்பேற்பட்டது ஆனந்தம் அது. இவெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு, பொண்டாடி பிடிக்கும், குழந்தை பிடிக்கும், எல்லாம் தான் இருக்கு. ஆனாலும் இது எப்பேற்பட்ட ஆனந்தம் இது. அது அதுக்கு காலம் வரைச்சேதான் கிடைக்கும். நம்ம ஆசைப்பட்டதுனால எல்லாம் கிடைச்சிடாது. அது பகவத் சங்கல்பம் தான். அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தினாலதான் நம்மளை இந்த லீலா பூஜையை உட்காந்து வச்சிருக்கான் பகவான். நம்ம இஷ்டம் இல்லை இல்லையா? அதனால இந்த மாதிரி ஒரு ஆனந்தம் எம்பெருமானை அடைந்து அந்த முக்தன் அனுபவிக்கிறானே, எப்பேற்பட்ட இது அது. சேஷாயுஷ்யபு சேடி தம்பதிதையா தீக்ஷாம் உதீக்ஷாமகே அப்படிங்கிறாரு சுவாமி. இவ்வளவு பண்ணியிருக்கேன், எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? சேஷ ஆயுசுல கூட, மீதி இருக்கிற ஆயுசுல கூட எப்ப பெருமாள் திருவள்ள பத்தி என்ன அழைச்சிப்போம், அது சேஷி தம்பதி தயா அப்படிங்கிறார். சேஷி தம்பதி ஆண்டவன் சாதிச்சா ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன்,
அழகான மகான்கள்கிட்ட பழகிச்சு, இதெல்லாம் தான் நன்னா இருக்கு. அதாவது திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேஷி தம்பதி அப்படின்னு சர்ச்சாகும். திவ்ய தம்பதினாக்கா தத்துவம், தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது. சரண்ய தம்பதினா உபாயதசை இதம். அப்புறம் சேஷி தம்பதினாக்கா பிராப்திய தசை, பரம புருஷார்த்த தசை அப்படின்னு சாட்சியாகும். ஆண்டவனுடைய சதாபிஷேகம் உணர்ல அடியன் எழுதியிருந்தேன், தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்ற தலைப்பில் அடியன் எழுதியிருந்தேன். அதுல இது ஆண்டவன் சாட்சியத்தான் வச்சு திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேஷ தம்பதின்றதுக்கு அடியன் எழுதியிருந்தேன். என்ன சார் சுவாமிலாம் பரம கிருப்பையோடு அனுகிரகிச்சா ஆண்டவனுக்கு பரம திருப்தி. அது மீதி சில பேருக்கு தலைப்பு கொடுத்தா, ஆனால் அது எனக்கு பெருமையா இருந்தது. அப்ப ஆண்டவனே நாராயணதா ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம், அது அவட்லாம் ஆசையா சொல்லுவா, அதுன்னு அதுதான் ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் தலைப்பு, அதை என்ன சொல்றதுன்னு கேட்டுக்கோ அப்படின்னு ஒருத்தன் சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான். என்ன சார் சுவாமி கேட்ட, நாராயணன் என்ன எழுத போறேன்னு. அதே இந்த தலைப்பு சொன்னேன், நன்னா இருக்கு அதையும் எழுதிடுவோம் அப்படின்னு சஜஸ்ட் எடுத்து. என்ன சார் சுவாமி, ஏன்னா என்ன சார் சுவாமி தான் அந்த புத்தகம் வெளியிட்டாலே அதுக்கு சுவாமி தான் தலைவரா இருந்தார், அதனால அந்த எடிட்டோரியல் போர்டுக்கே தலைவர் அவர், அவர் தான் அத்தியக்ஷர், அதனால சாய்த்தார். அதனால எதுக்கு சொல்லுகிறோம், இந்த சேஷி தம்பதியினுடைய தீட்சை அவன் சங்கல்பம், எப்ப என்னை அழைச்சிப்பான் அப்படின்னு பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து என்னை அழைச்சும் போனோங்கிறார் சுவாமி தேசிகன். அப்பதான் அவருக்கு ஆனந்தமா இருக்குமா. அதனால அந்த மாதிரி அழிச்சும் போனோம்னாக்க எப்பேற்பட்ட திவ்யமான அனுபவம் உபசம்பத்தியா. அப்ப என்ன ஆகும், ஆதிபூத ஸ்வரூபோசவ், இவனுடைய பாபங்கள்லாம் தொலைஞ்சி திவ்யமான சுத்த ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சு விடுறான், எட்டு குணங்களை அடைஞ்சு விடுறான் இவன். அது எப்பொழுதும் பிரகாசிக்க ஆரம்பிச்சுடுறது. நேர்த்தி பர்யந்தம் காதால பாசுரத்தை கேட்டான், வேதத்தை கேட்டான், கண்ணால பெருமாளுடைய அழகெல்லாம் பருகினான், பாகவதாரியும் அந்த மாதிரி அனுபவிச்சான். எல்லாம் பண்ணின இந்த முக்தா ஜீவாத்மா அங்க ஞானத்தினாலேயே கேட்க போறான், பார்க்க போறான், பருக போறான், வாசனையை நுகர போறான், எல்லாத்தையும் ஞானத்தினாலேயே அனுபவிக்கிறான். அதனாலதான் சரீரம் உண்டா இல்லையான்னு விசாரம் பண்ணிட்டு இஷ்டப்பட்டா உண்டு இல்லைன்னா கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு சூத்திரக்காரு. எனக்கு ஞானத்தினாலேயே எனக்கு ஞானக்கண் வந்துடுறதுன்னு, ஞானக்கண் வந்துட்டாக்க வேற என்ன வேணும், இந்த உடம்பு வேணுமான்னா ஆசைப்பட்டா உடம்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சாதிக்க போற. அதனால ஆவிர்பூத சுரூபோசோ ஜீவக, அந்த சுரூபத்தை அடைஞ்ச ஜீவன் தத்ர பிரஜாபதி வாக்கே அபகத பாத்திரத்வாதி குணக்காக கீர்த்திதாக. இந்த அபகத பாத்மா முதலான குணங்களை உடையவன் இவன் அப்படின்னு கீர்த்திதாக, கீர்த்திதா உத்தகன்லாம் சொல்லல, எம்பெருமானவருடைய பதங்கள் எல்லாம் அனுபவிக்கணும். முக்தகம் சொல்லவே இல்லை, முக்தக கிடையாது, சொல்லப்பட்டார் அப்படின்னு கீர்த்திதா. ஏன்னா ஒரு முக்தாத்மாவனுடைய சுரூபம் அவ்வளவு உகந்ததான் இருக்கான். ஏன்னா பிரம்மா சதுர்முக பிரம்மா கூட ஒரு ஜீவன் தானே, ஒரு கர்ம விஷயம் தானே, அவன் முக்தாத்மாவை கொண்டாடுறான், முக்தாத்மாவுக்குள்ள கொண்டாடுறான்னாக்க அந்த சதுர்முக பிரம்மாவுக்கு எவ்வளவு பக்தி இருக்கு முக்தாத்மா கிட்ட. அதனால முக்தாத்மாவானவன் கீர்த்திக்கப்படுகிறான், கொண்டாடப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். கீர்த்திதா தகராகாசஸ்து, தகராகாசன் எப்படிப்பட்டவன், ஜீவாத்மா எப்படிப்பட்டவன், முதல்ல மறைக்கப்பட்ட சுரூபத்தை உடையவன் அவன். அதனால அவனுக்கு எதுவும் தெரியல, மறைக்கப்பட்ட சுரூபத்தை உடையவன், அதனால முதல்ல தெரியல. அப்புறம் ஆச்சாரியர்களை அழிந்து ஞானத்தை சம்பாதிச்சு உபாயத்தை அனுஷ்டிச்சு அதன் பிறகுதான் பாபங்கள்லாம் துளையிறது, மோட்சத்தை அடையிறான், முக்தாத்மாவை ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்றது தெரியும். ஆனால் தகராகாசஸ்து, தகராகாசன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, அதிரோஹித சுரூபக, அவனுக்கு சுரூபமானது மறைக்கிறதே கிடையாது. அவனுக்கு ஏது பாபம், அவனுக்கு ஏது புண்ணியம், அவனுக்கு புண்ணியமும் கிடையாது பாபமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு, எப்பொழுதும் ஆனந்த சுரூபி. அவனுக்கு யாரு இது பண்ண முடியும், நியமிக்க முடியும் அவனை, அவன் பக்தன் தான் அவனை நியமிக்கலாமா, பக்தன் ஒண்டிதான் நியமிக்க முடியுமா,
பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த அருள பெருமாள் யதோஸ்தகாரின்னு பேர். காஞ்சிபுரத்துல யதோஸ்தகாரி பெருமாள் வேகா சேதுன்னு தான் அவருக்கு பேர். வேகா சேது ஸ்தோத்திரம் தான் தேசிகனம் பண்றிருக்காரு. ஆனால் திருமழிழிப்பிரான் சொன்ன எழுந்து கொண்டுட்ட அப்படியே தன்னுடைய பாம்பனையை சுருட்டிண்டு வா அப்படின்னார். உடனே கிளம்பிட்ட. எப்பேற்பட்ட பக்த பராதீனவன், பக்தாளுக்கு ஒண்டி அடங்கி போயிடுவான். பாகவதத்துல அம்பரீஷ உபாக்கியானத்துல வரும், அகம் பக்த பராதீனஸ்வதந்திர இவ த்விஜ சாதுவிர் கிரஸ்த ஹிருதயா பக்தை பக்த ஜனப்பிரியா, பக்த ஜனங்களுக்கு நான் பிரியமா இருக்கேன். அவள்லாம் பரம சாதுக்கள். அவளால நான் வந்து அபகரிக்கப்பட்ட மனசை உடையவன் நான். ஆனா நான் பக்த பராதீனா போயிட்டு நான். யார் சாதுக்கள் அங்க? சாது ஓகி உபாசகா அப்படிங்கிற பாஷகாரர். சாதுக்கள்லாம் யாருன்னா உபாசகால் தான் சாதுக்கள். பெருமாளையே தியானிச்சுட்டு இருக்கா உபாசகா, பேர்பட்ட வசந்தவா. அதனால அவளுக்கு உண்டிதான் அடங்குறான். அவ சொன்னாக்க உடனே எனக்கு தமிழ் பேர்லாம் ரொம்ப பிடிக்கும். நாம எல்லாரும் உபய வேதாந்திகள் ஒழியோ பேருங்க சொன்ன வண்ணம் செய்தருள பெருமாள் அப்படின்னு இவருக்கு பேரு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபெருங்கோயிலுடையான் பெருமாள் இருக்காரு. காஞ்சிபுரம் மாதிரி படிக்கட்டுல ஏற்பி சேவிக்கணும். சுதையாளான திருவேணி ரொம்ப அற்புதமா இருக்கும் சேவிச்சிருப்பெல்லாம். அந்த பெருமாளுக்கு என்ன தெரியுமா பேரு? அழைத்து வாழ வைக்கும் பெருமாள்னு பேரான். என்ன அவகா போய் பெருமாளும் சேவிக்கணும், நம்ம பெருமாளை பிரார்த்திக்கணும், நான் என்ன இருக்கணும், என்ன அனுகிரி அப்படின்னு சேவிக்கணும். ஆனால் அந்த பகவான் என்ன பண்றானா, வடபெருங்கோயிலுடைய இங்க வா வான்னு சொல்லிட்டு கூட்டு கூட்டு வாழ வைக்கிறேனா. எப்பேற்பட்ட பெருமாள் பாருங்களேன், பக்தால் கிட்ட ஒரு வியாமோகம். திருப்பாவையில என்னமோ இன்னைக்கு தான் தெரியல மனசு அதிரியே போறது. மாலையே அப்படின்னாக்க மாலைங்கிறதுக்கு பக்த வியாமோகன் அர்த்தம் பண்றா சாக்கியக்கார. பக்த வியாமோகன் பக்தார் இடத்துல அப்படி ஒரு இதுவும் பெருமாளுக்கு ஆசையா. வேற பக்தால பார்த்து மயங்கி கிடக்குறான். நம்மளாம் பெருமாளை பார்த்து மயங்கி இருக்கணும், அவனும் பக்தால பார்த்து மயங்கி இருக்கான். மாலே அப்படிங்கிற பதத்துக்கு இந்த பதத்துக்கு பக்த வியாமோகன் அப்படின்னு அர்த்தம் பண்ற. இந்த வடபெருங்கோயிலுடையான் பெருமாள் அவர் திருநாமம் தமிழ் இது அழைத்து வாழ வைக்கும் பெருமாள். சேவிச்சா கூப்பிட்டு வாழ வைக்கிறார் அவர். என்ன அழகான பேரு! அதனால பக்த பராதீனா இருக்கான் எம்பெருமான். அதுல ஒண்டிதான் அடங்குறான், வேற யாருக்கும் அடங்குறதுல. பக்த பாராதீனன் பாண்டவர்களுக்கு தூதனா போனான் பெருமாள். அப்படி எல்லாம் இறங்குறான் அவ்வளவு தூரம் அவனுடைய அனுகிரகம். நம்ம பேர்ல அவனுக்கு அனுகிரகம் அப்படி பரிபூர்ணமா இருந்தது. அதனால சொல்றது அது, அவன் வந்து அதிரோகித சுரூபக புண்ணியபாபம்லாம் கிடையாது. அதனால அவனுக்கு அவன் சுரூபமானது மறைக்கப்படவே இல்லை. ஆக அதனால அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? எப்பொழுதும் அபகத பாபத்வாதி குணக்கணம். அபகத பாபத்வாதி குணம் எப்பொழுதும் இருக்கு அவனுக்கு. அதே ஜீவாத்மாவுக்கு முக்தி திசையில தான் இருக்கு, தெரியறது. அதுக்கு முன்னாடி இருந்தது ஆனா தெரியல, இப்ப நல்லா தெரியறது. பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் வந்துருச்சு அவனுக்கு. சித்தோபாயமான எம்பெருமா மோட்சத்தை அனுகிரகிச்சுடுறான், அதனால பாபங்கள் எல்லாம் போயிடுதே. அவனுக்கு எப்பொழுதும் அபகத பாபத்வாதி குணகனாகவே இருக்கிறான். இது அஸ்மின் தஹராகாசே ந ஜீவசங்கா. இந்த தஹராகாச நடத்துல போய் ஜீவன் தான் சொல்லப்படுறான் அப்படின்னு சந்தேகம் வருமோ அப்படின்னு அது வரவே வராது. ஜீவன் இங்க சொல்லப்படவே இல்லை. ஏன்னா எப்பொழுதும் கல்யாண குணங்களோட கூடின எம்பெருமானுக்கு முன்னாடி அவனுடைய அருள் அனுகிரகத்தினால கிருப்பையினால சித்தோபாயத்தினால அவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு குணங்கள்லாம் ஆவிர்வவிக்கிறது. அதனால அவன் எப்பேற்பட்டவன், நாம எப்பேற்பட்டவா, அவனே நாம ஆக முடியுமா? அதனால தஹராகாசன் ஜீவன் இல்லை. அதனால உத்தரத்தே ஆவிர்பூதஸ்து ரோகஸ்து அப்படிங்கிற சூத்திரத்தினால இதை சாதிக்கிற. இன்னைக்கு ரெண்டு சூத்திரம் தான் சேவிக்க முடிஞ்சது. என்னவோ அதிகமா பேசிட்டுனா என்னன்னு தெரியல.
ஏதாவது தவறா பேசியிருந்தா க்ஷமிக்கணும்.